கற்றுக்குங்க. ஒர்க் ஷாப் போகிறீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் என்ன, அவேர்னஸ் என்ன, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஆயிரம் ஒரு மாதம் இதை பண்ணி பாருங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு நான் சில விஷயங்கள் ஆப்பை ஷேர் பண்ணாலே காசு வரும்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் தகுதியானவங்களாக மாறணும்னா என்ன பண்ணுவோம், 4 to 5 மட்டும்தான் உங்களோட கொரிஸ்க்கு நான் பதில் சொல்லுவேன். 10-20% பீப்புள் மட்டும்தான் 4 o'clock எந்திரிச்சு பேசுகிறாங்க, அதுவே சந்தோஷம். ஆனால் மீதி 80% என்னாச்சு, இந்த 80% உங்களால் 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு கோல்டன் அவர் பண்ண முடியலன்னா பிஸ்னஸில் நான் வந்து சீரியஸாக இருக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயங்களும் அடுத்த அளவில் கொண்டு போகிறதுக்கு என்னால் தெரியாது. ஏன்னா ஒரு கோச் சொல்கிற விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்த அளவில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு நிறைய யூடியூப் வீடியோக்கள் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அதையே நீங்கள் கற்றுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா அதை கோல்டன் அவரோட நான் மிங்கிள் பண்ணுவேன். மேபி இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, பட் இதை பண்ணவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதை நான் ஓரளவுக்கு அடுத்த லெவலுக்கு வந்திருக்கேன். என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீ ஆகிறதுக்கான முயற்சிகளில் நான் இருக்கேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் டைம் ஃப்ரீடமும் நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன், அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்க வேண்டியது பிஸ்னஸ் சென்ஸ், தொழிலே அல்ல, தொழிலை பற்றிய அறிவு தேவை முதல்ல, அதுக்கப்புறம் தான் தொழில். தொழிலை எத்தனை தொழிலாக கற்றுக்கலாம், முதல்ல இதை கற்றுங்க, அது தானாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்குறது 4 to 5. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20% பீப்புள் ஒர்க் ஷாப்பில் வராங்க, அதுக்கான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க தான் வெற்றியாளர்கள். மேபி அதை எத்தனை நாள் அவங்க தொடர்வாங்கன்னு எனக்கு தெரியல, சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னோடய ஸ்டாஃப்ஸ், என்னோடய டீம், அவங்க எல்லாமே நான் இல்லை. ரெண்டாவது என்னோடய பெய்ட் கிளையன்ஸ். மூணாவது ஒர்க் ஷாப் ஃபாலோயர்ஸ். ஒர்க் ஷாப் வந்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 3 hours, 4 hours என்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நான் சொல்லித்தர விஷயங்களில் ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ்னால் என்கிட்ட திருப்பி வராங்க. அடுத்தது தான் இந்த யூடியூப் ஃபாலோயர்ஸ். இங்கே வெளிநாட்டு நண்பர்கள் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, பிஸ்னஸ் டிப்ஸ் கொடுங்க, ஐடியா கொடுங்க, ஏன்னா அவங்க என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. விஜய் பிரயாக் யாருன்னே தெரியாமல் ஒர்க் ஷாப்பே வராமல் பிஸ்னஸ் சென்ஸே கற்றுக்காமல் நீங்கள் ஒரு 1 mark ஆன்சர் மாதிரி எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுங்க, டிப்ஸ் கொடுங்கன்னா அவன் 400 crore, 500 crore பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு நவுத்த முடியல, திணறிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்களும் அந்த கூட்டத்தில் சேர போகிறீங்களா? முதல்ல அவங்களாவது 400 crore சம்பாரித்து பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, நீங்கள் 4 crore 4 lakh இல்லாமல் முதல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்குறத நிறுத்துங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்லுங்கள், என்ன சொன்னால் என்ன பண்ணிட்டு போகிறீங்க, உடனே அடுத்த பில்கேட்ஸ் ஆகிட போகிறீங்களா? அப்படி ஆகிற டேலண்ட் உங்களுக்கு இருந்தால் என்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக்குங்க. எந்த தொழில் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றியான ஆராய்ச்சியில் இறங்குங்க. பக்கத்தில் அதுக்கான செமினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் இருந்தால் அதை போய் அட்டன் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுங்கள். முதல்ல அந்த கோச் என்ன சொல்கிறோன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ரியல் டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் நிறைய அப்ஸ்டகிள்ஸ் வரும். அதான் அந்த கோச்சிட்ட உட்காந்து, சார் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, என்ன சார் பண்ணலாம், அப்புறம் இதுக்கு அப்புறம் தான் நம்மளோட பிஸ்னஸ்க்கே போகணும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க பிஸ்னஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸாக இருக்கலாம். அதனால் அவசரப்படாதீங்க. இத்தனை வருஷம் எங்கே இருந்தீங்க, திடீர்னு ஒரு நாளில் எனக்கு பயங்கர ப்ரெஷர், எனக்கு சொல்லியே ஆகணும், இப்போ நீங்கள் ஃபோனை எடுக்கணும் சார், நான் வந்து சாவர கண்டிஷனில் இருக்கேன், எனக்கு எதுக்கு அன்வான்ட் ப்ரெஷர் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி எத்தனை கால் சொல்லிடுமா? கடன்காரங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிருக்கீங்க, கடனை எம்ப்ளாயாக இருக்கும்போது கடன் வாங்கி. ஒரு நாள் நான் முதல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், அப்புறம் தான் நான் ஒரு பிஸ்னஸ் கோச்சு. அந்த பிஸ்னஸ் கோச்சும் வர்ற கால்ஸுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தேன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 300 calls வருது. 300 calls நான் பதில் சொன்னால் ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் மாதிரி, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஆயிடுவேன் நான். அதுக்காக நான் வரல இங்கே.